வணக்கம் பெற்றோர்களே. அழற குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்கு ரப்பர் நிப்பிள், சூப்பான், தேன் ரப்பர் தரலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோர்களிடம் இருக்குது. நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் மருத்துவ கழகங்களும் 6 மாதம் வரைக்கும் ரப்பர் நிப்பிளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஊர்லேயும் ரப்பர் நிப்பிள் உபயோகப்படுத்தலான்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ரப்பர் நிப்பிள் அல்லது தேன் ரப்பர் பயன்படுத்தும் போது பிரச்சனை வருமா, பயன்படுத்தலாமா, அதனால் ஏதாவது நன்மை இருக்குமா, அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், அழற குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்கு வேறு என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். முதல் 3 மாதம் குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். குழந்தை தூங்கி பழகிறதுக்கே 3 மாதம், ராத்திரி நல்லா தூங்கி பழகிறதுக்கே ஆகும். அது வரைக்கும் அந்த குழந்தை நேரங்கட்ட நேரத்தில் முழிக்கும், அழுவும், திடீர்னு சத்தம் போடும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தனியாக இருக்கிற பெற்றோர்கள், அம்மா அப்பா 2 பேர் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அழற குழந்தைக்கு என்ன சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியாது. யார் சொன்னாங்களோ அல்லது ஏதாவது காணொலியை பார்த்தோ பயன்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் அந்த ரப்பர் நிப்பிலோட குழந்தையை எடுத்துகிட்டு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுவார். ரப்பர் நிப்பிள் எதுக்குங்க உபயோகப்படுத்துகிறீங்க, அது உபயோகப்படுத்தினீங்கன்னா நோய் தொற்று அதிகமாகும் அப்படிம்பார். உண்மையான்னு பார்த்தா ஆமாங்க, ரப்பர் நிப்பிள்லேயே கிருமிகள், ஸ்டெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபிலோகாக்கஸ், கேண்டிடா அப்படின்னு நிறையா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் 6 மாதம் அழறதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கு தாய் சரியாக பழகிட்டாங்கனாவே போதுங்க. தாய் எந்நேரம் கூட இருக்கிறாங்க. நம்ம ஊரில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்க்கு விடுமுறை அளிக்கிறாங்க. குறைஞ்சபட்சமாக அரசில் 1 வயசு வரைக்கும் கூட தர்றாங்க. அப்படி இருக்கும்போது முதல் 10-15 நாட்களில் தாய் சரியாக குழந்தைகளை பால் ஊட்டுவதற்கு கற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே வராது. முதல் 6 மாதம் தாய்ப்பால் ஊட்டுற குழந்தைக்கு ரப்பர் நிப்பிள் தரலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா வெளிநாடுகளில். அவங்களே ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுறாங்க. என்ன எச்சரிக்கை தெரியுங்களா, இது வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா அந்த குழந்தை முழுசும் நல்லா தாயிட்ட தாய்ப்பால் குடித்து பழகியிருந்தா தான் தரணுங்கிறாங்க. இல்லைன்னா அந்த நிப்பிடும் தாய்மாரனுடைய மாறு காம்பும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குழந்தை ரெண்டுலையும் குடித்து பழகுவதில் சிரமம் ஏற்பட்டு குழப்பம் ஏற்பட்டுரும். அதனால் தாயிடம் இருந்து பால் குடிப்பது குறையும், தாய்ப்பால் நிற்பதற்கான வாய்ப்பும் அதிகம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே குழந்தைக்கு பழக்கினீங்கனாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் கட்டாயம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. படிப்படியாக குறைச்சி நிறுத்திடணுமானா, ஏன்னா இந்த குழந்தைக வந்து பழகிருச்சு அப்படின்னா சாப்பிடுவதற்கு முயற்சி எடுக்காது. இந்த ரப்பர் நிப்பிளையே சப்பிட்டு குழந்தைக்கு தொல்லையாயிரும். தேன் ரப்பர் இருக்குது பாருங்கள், அதில் தேன் நிரப்பின ரப்பரோ தேனில் நனைச்சி கொடுக்குற ரப்பரோ, அதில் போட்டுலிசம்ங்கிற நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இதை வெளியே எடுப்பதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு வேற அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கும், 6 மாதம் வரைக்கும் தேவைன்னா கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கட்டாயம் நிறுத்தணுங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் அந்த தாய்மார்களுக்கு போதுமான விடுமுறை இல்லாததுனால 3-4 மாதங்கள் கூட அவங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லாத சூழ்நிலையில் வேலைக்கு போகும்போது பயன்படுத்தக்கூடிய நிலைமையினால தான் அந்த குழந்தை மருத்துவ சங்கங்கள் இந்த அறிவுரையை கொடுத்துருக்குறாங்க. 2 வயசுக்கு மேலே இந்த குழந்தை ரப்பர் நிப்பிளை தொடர்ந்து பயன்படுத்தினா, சூப்பான பயன்படுத்தினா, தாடை வளர்ச்சியில் பிரச்சனை ஆகுது. பல்லு பின்ன அமைப்பு, பல்லினுடைய அமைப்பும் தாடையில் முளைக்கக்கூடிய பல்லினுடைய அமைப்பும் வேறுபடுது. பல் சரியாக மூடாது, முன்னாடியும் பின்னாடியும் ஓப்பன் பைட், போஸ்டீரியர் கிராஸ் பைட் அப்படின்னு நிறைய செலவு வைக்கக்கூடிய தாடை பிரச்சனைகள் வரும். பல் சரியாக முளைக்காமல் அமுங்கி போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அதிகபட்சம் 2 வயசுக்கு மேலே கட்டாயம் கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறாங்க. சரி, 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை பால் குடிக்கும் குழந்தை, நடுவில் அழுதா கை சப்புது பண்ணிட்டு போகட்டுமே, தப்பு கிடையாது, விரல் சப்புது தப்பே கிடையாது. 3-4 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு விரல் சப்புது அப்படிங்கிறது சாதாரண பழக்கம், அதில் எந்த ஆபத்தும் ஏற்படாது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது.
இந்த லேட்டக்ஸ்லேயோ அல்லது ரப்பர்லேயோ செய்யக்கூடிய சூப்பானில் இருக்கக்கூடிய ரசாயன பிரச்சனைகள் இல்லாமல் தன் கையை தானே சப்புது. குழந்தை கருவில் இருக்கும்போதே கை சப்பிக்கொள்ளும், காலைக்கூட சப்பும், அதனால் எந்த ஆபத்தும் குழந்தைகளுக்கு ஏற்படாது. சொல்லப்போனால் கை சப்புற குழந்தைகளுக்கு 3 வயசு முடிகிற வரைக்கும் ஒன்றும் செய்ய வேண்டானே நம்ம மருத்துவர்கள் சொல்கிறோம். குழந்தைகளுக்கு சப்பும் நேரத்தில் சோர்வாக இருக்குது, பசியாக இருக்கலாம், யாரும் இல்லாமல் இருக்கலாம், அதை சரி பண்ணிட்டோம்னாவே சப்புறக்குரிய ஆர்வம் குறைஞ்சிரும். அதே தான் சின்ன குழந்தைகளுக்கும் நாம் மனசில் வச்சுக்க வேண்டியது இருக்கும். குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவு செய்தால் அந்த குழந்தைகளுக்குரிய விளையாட்டுகளை காண்பிச்சோ அந்த குழந்தைகளை விளையாடியோ இருந்தோம்னா அது விரல் சப்பும் போது போலவே இந்த சூப்பானை சப்புவதும் நின்றும். அதிர்ஷ்டவசமாக நம்ம ஊரில் மிக மிக குறைவான பெற்றோர்கள் தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு காலத்தில் வசதி குறைந்த சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள் இதை பயன்படுத்துகிற சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கு சூழ்நிலையில் அவர்கள் தெளிஞ்சிட்டாங்க, இதை பயன்படுத்துவதை அறவே விட்டுட்டாங்க. ஆனால் வானொலிகள் மூலமாக வெளிநாட்டு மருத்துவ சங்கங்களுடைய அறிவுரைகளை பார்க்குறேன், மேல்தட்டு மட்டும் மக்கள் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசனை ஏற்பட்டு வருது. தயவுசெய்து இதை மறந்துடுங்க. அப்படி கொடுக்குற ஊரில் கூட குறைச்சிருங்கங்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாததை கொடுத்து அதில் பிரச்சனையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் குறைக்கிறதையும் நிறுத்துறதை பற்றி யோசனை செய்யணும். அதனால் அவங்க அட்வைஸ் என்ன தெரியுங்களா, அப்படி ஆரம்பித்தாலும் 6 மாதத்துக்குள்ளே நிறுத்திக்கிறாங்க. இது தேவைதானா? இதுக்கு பஞ்சு மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சூப்பான், தேன் ரப்பர், நிப்பிள் எதுவுமே தேவையில்லைங்க. முதல் 6 மாதம் தாய் குழந்தையை நல்லா அரவணைச்சி தாய்ப்பால் தொடர்ந்து ஊட்டி அழும்போதெல்லாம் பால் ஊட்டி கூட இருக்கிறவங்க தாய்க்கு உதவியாக இருந்தால் போதும். முதல் 3 மாதம் குழந்தை தூங்க பழகிற வரைக்கும் சில சிரமங்கள் இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தால் தாய்க்கும் ஒரு பிரச்சனை இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, சந்தோஷமாக சூப்பான் இல்லாமல் குழந்தையை வளர்த்து விடலாம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.